கமலா பெற்று கதற விட்டார்கள். லெஜண்ட் சார் படத்துக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு. அதிர்ந்து போயிட்டோம், எதிர்பார்க்கவே இல்லை. காதுக்கு தான் வைப்பாங்க, வாய் கண்ணுன்னு எல்லா இடத்துலயுமே வச்சு விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கு, பயங்கர படம் இல்ல ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. எல்லாமே ஆக்ஷன், எல்லாமே செம்மையா இருக்கு. ஃபேமிலியா பாக்கலாம். சாரி ப்ரோ, போய் சொல்லிட்டேன். திருத்திட்டே இருக்கலாம், இந்த மாதிரி திருத்தி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. காதுக்கு தான் வைப்பாங்க, வாய் கண்ணுன்னு எல்லா இடத்துலயுமே வச்சு விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கு. லைட்டா ரஜினி, எம்ஜிஆர், விஜய் எல்லாருமே கலந்து அப்படியே ரெஜண்ட் உடம்புக்குள்ள இறங்கிருக்காங்க, வாழ்ந்துருக்காரு. அதே மாதிரி ப்ளூ சடமன் ட்ரீட் ப்ரோ, படம் படம் குப்பை. அது எப்படி என் வீட்டில் இருக்கிறவரையும் நான் குறைய சொல்ல முடியும். நம்ம அண்ணாச்சி வந்து தொழிலில் மட்டும் கிடையாது, சினிமா துறையிலையும் என்ன செஞ்சிருக்காரு, கால் பதிச்சிருக்காரு. மனுஷனுங்க நாலு சரவாஸ்டர் பைக்கு ஆசைப்பட்டு வந்து ஃபர்ஸ்ட் படமே இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? நீங்களும் ஸ்வீட்டா இருக்கீங்க. எடுக்கிறேன் சார், அவதாரம் எடுக்கிறேன். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். படம் சூப்பர் ப்ரோ. உண்மையா மொக்க நினைச்சா ரசிக்கிற அளவு தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ, இதெல்லாம் வேற லெவல். எல்லாம் நல்லா இருக்கு, படம் சூப்பர். ஆக்ஷன், ஃபைட்டர், ஃபைட் எல்லாம் தெரிய விட்டுருக்காரு, ஃபைட் எல்லாம் தெரிய விட்டுருக்காரு. இன்டர்மிஷன் போத் அச்ச, போத் அச்ச, பை போத் அச்ச, வேற லெவல். உண்மையா சொல்றீங்களா? உங்களுக்கு ஏன் தெரியும் என்ன சொல்லு? எடுத்துருக்காங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாரும் வந்து பாருங்க. நடிச்ச நான் சொல்லக்கூடாது, பார்த்தவங்க தான் சொல்லணும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, என்டர்டைனிங்காக இருந்துச்சுங்க. ஒரு செகண்ட் கூட ரசிகர்கள்லாம் வந்து கம்முனே இல்லைங்க. 4 மணிலேருந்து படம் இப்போ முடிகிற வரைக்கும் டைம் என்ன ஆச்சு? 6 காலம் ஆயிருச்சா 7 காலம் ஆயிருச்சா? டைம் போனதே தெரியல பாருங்க. படம் வந்து அவ்வளோ என்டர்டைனிங்காக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவர் வந்து ட்ரால் பண்ணுறதுக்கு நிறையாலாம் இருக்கும், பட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் நிறையா இருந்துச்சு. அவர் சொன்ன கருத்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா வந்து இந்த மெடிக்கல் மாஃபியா பற்றிலாம் பேசியிருக்காரு முதல் படத்திலே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஸ்டண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு, அதிர்ந்து போயிட்டோம், எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாப்ல, நான் சரவணன் சரவடி அப்படின்னே வச்சுக்கலாம். யா, விவேக் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. வழக்கமான விவேக் சார்லாம் நம்ம நிறையா மிஸ் பண்ணியிருப்போம். இந்த படத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லைங்க, அந்த கிராஃப்ட் கொஞ்சம். ஏன்னா இப்போ இவரை வச்சு எடுக்கிறதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவருக்கும் நடிப்பு சில ஒரு அளவுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால சில ஷார்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ரெகுலர் படமாக வேற ஏதாவது ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா லைக் ஓடி இருக்காது. ஏன்னா நிறைய பார்த்து பார்த்து சலிச்ச கதை, சிவாஜி 2 மாதிரி தான் இருக்கு கதைன்னு பார்த்தா அதுதான் ஒரே ஒரு நெகட்டிவ்ங்க, அவரோட ஆக்டிங் ஸ்கில்லு அப்படிங்கிறது தான். மற்றபடி வந்து படம் என்டர்டைனிங்காக இருந்துச்சு. லைட்டா ரஜினி, எம்ஜிஆர், விஜய் எல்லாருமே கலந்து அப்படியே ரெஜண்ட் உடம்புக்குள்ள இறங்கியிருக்காங்க, வாழ்ந்துருக்காரு. அதே மாதிரி படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சினிமா தான் நமக்கு எல்லாமே, வாழ்க்கைக்கு எங்களோட வாழ்க்கையே ஓடுறது சினிமாவில் தான். ஸோ அதனால் நான் ரசிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அது எப்படி என் வீட்டில் இருக்கிறவரையும் நான் குறையா சொல்ல முடியும். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா காமெடியாக பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு குணச்சித்திர வேடத்துக்கு பண்ணியிருக்காருன்னு போது எனக்கே நம்ப முடியல, எப்படியெல்லாம் நடிப்பாரா அப்படின்னு. விவேகண்ணா எங்க கூட இல்லைன்னே நாங்கள் நினைக்க முடியல. இப்போ தியேட்டரில் பார்த்ததும் ஸ்க்ரீனில் அவரை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இதில் ஒரு பெரிய அழகான விஷயம் என்னன்னா அவரோட வாய்ஸை வந்து டப்பிங் பண்ணாமல் அவரோட அந்த ஒரிஜினல் வாய்ஸ் அந்த ஷூட் பண்ணும்போது ஒரு மைக் கேம் வச்சு பண்ணியிருப்பாங்க, அந்த வாய்ஸே விட்டுருக்காங்க. இன்னைக்கு படத்தை பார்க்கணும்ல யார் தெரியுமா? நம்ம வந்து அண்ணாச்சை பற்றி ரொம்ப ரொம்ப கமெண்ட்ஸ்லாம் வந்தது. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களாம் என்ன செய்யணும் இன்னைக்கு வந்து படத்தை பார்க்கணும். படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும்
நம்ம அண்ணாச்சி வந்து தொழில மட்டும் கிடையாது சினிமா துறையிலயும் என்ன செஞ்சிருக்காரு, கால் பதிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம். மன்னிச்சிருங்க, நாலு சரவணாஸ்தர் போய் காசப்பட்டு வந்துட்டாங்க. படம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. படம் தானே சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? நீங்களும் ஸ்வீட்டா இருக்கீங்க. இன்னும் நான் ஜாகிரமே செம்ம இனிப்பா இருந்துச்சு. வெளியே தான் உட்காந்துட்டு. சரி, ரொம்ப நேரம் வெளியே இருந்தீங்களே, எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு.